அவையிலவர் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை தரப்படும் தருவோம் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் குடியுரிமை தருகிற அதிகாரம் மத்திய அரசில் தான் இருக்கிறது. அது அங்கே இருக்கிற அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமை தர முடியாது என்று, சட்டத்திலும் இடமில்லை தரவும் முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆக குடியுரிமை தருகின்ற மத்திய அமைச்சர் சட்டத்தில் இடமில்லை, எனவே இரட்டை குடியுரிமை தர முடியாது என்று சொல்லுகிற பொழுது இங்கே இருக்கிற அமைச்சர் இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஏதோ போனால் வந்தால் அமைச்சராக உட்காந்துருக்க கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கார் எடுபடி மாதிரி அவ்வளோதான். ஆனால் இவர் வந்து நாங்கள் இலை தமிழர்களுக்கு இரட்டைகளுக்கு தருவோம் என்பது இந்த அவையில் திசை திருப்பி இருக்கிறார் என்று ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பேச்சை இன்றைக்கு மிக அற்புதமாக தெரிவித்தார். அதற்கு பதில் சொல்ல வந்த மந்திரி இதையெல்லாம் ஒரே வரியில் சொல்வதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதோதோ சட்ட உரிமை என்றால் இலங்கை என்றால் இலங்கையில் சாஸ்திரி சீமாவை பண்டார் நாயகன்றுகிட்டு முள்ளிவாய்க்கால் வரைந்து பேசி கொண்டு போனாரே தவிர இதற்கு பதில் சொல்லவில்லை. எனவே தான் நாங்கள் அது குறித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த இந்த நிலைமை உரிமை குழுவுக்கு இதை அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை அவைக்கு தவறான தகவலை தந்திருக்கிறார், கொடுக்கிறவே இல்லைன்றான். இங்கே எடுபடி கொடுப்பேன் சொல்கிறார், தான் நாங்கள் சொன்னோம் இது ரெண்டு சரியாக வராதுன்னு. ஆனால் சபாநாயகர் இருக்காரு அவர் மகா உத்தமர், அவர் சொன்ன நான் கிட்ட போய் கூட சார் அந்த மத்திய சர்க்காருக்கு தான் சார் அந்த பவர் உண்டு, அவரே முடியலன்றா இந்த ஆள் சொல்கிறேன்றா இதெல்லாம் சொல்லி விட்டுருங்க நான் வேணா மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு. இல்லை இல்லை அவர் சொன்னது தான் நியாயம்னு சொல்கிறாரு, இப்பேற்பட்டவரை என்ன பண்ண முடியும்?